தம்பி உதயகுமாருக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பல. தேர்தல் நேரத்தை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலும் திருவாரூர் வந்திருந்தால் அவர் வாயை அடைச்சிட்டு போயிருந்திருப்பார். இங்கே வந்து சைக்கிள் பேரணி நடத்துகிற, இங்கே வந்து செயல் வீரர் கூட்டம் நடத்துகிறேன்னு அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் தாவி குதிச்சு போய் தெரியும். ஒரு பக்கம் சீஃப் செக்ரட்டரி விட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதை ஏன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க? தேர்தல் வேணான்னு இதே அரசாங்கம் தானே எழுத சொல்லியிருக்கு. சீஃப் செக்ரட்டரின்னு அவங்களாம் எழுதுவாங்களா? அதை எழுத சொன்னாங்கன்னா இவங்க அமைச்சரவையில் உடைய முடிவு தானே அவங்க எழுதியிருக்காங்க. அதனால் மக்களுக்கு ரெட்டை வேடம் போடுறது யார்? இவர்களெல்லாம் எப்படி வந்தாங்க? இதே ஏர்போர்ட்டில் 2006 நான் பாராளுமன்ற உறுப்பினராக பொருளாளராக இங்கே வந்தப்போ ஒருத்தர் மாணவர் அணி மாவட்ட செயலாளராக இருந்தவர் எப்படியெல்லாம் கை கட்டி வாய்ப்பத்தி நின்னார். இது மாதிரிலாம் பெண்டாகி நிற்காதீங்க, ஒரு அடிமை மாதிரி நிற்காதீங்கன்னு நானே சொல்லியிருக்கேன். இப்போ அங்கே இருக்கிற ராஜன் சிலப்பா கூட தெரியும் யாரை சொன்னேன். அப்போ அவர் மாவட்ட செயலாளர். இதை மாதிரி உள்ளவங்க இந்த வாய் எதை வேணாலும் பேசும். அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கணும். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.